ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ படிக்கிற மாணவர்களுக்கோசம் மிக மிக முக்கியமான ஒரு 15 வினா விடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து ஆல்ரெடி போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பண்ணு, ஓகேங்களா? இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் தேசிய பூங்காவான ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து உத்தரகாண்ட். இந்தியாவில் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எப்பொழுது துவங்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1936. இந்தியாவில் காணப்படும் உயிர்கோள காப்பகங்களில் எண்ணிக்கை? ஆன்சர் வந்து 15. இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் என்ற புகழுக்குரியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ராதிகா ராமசாமி. எந்த ஆண்டு வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் வந்து 1972. இந்தியாவில் எந்த ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் வந்து 1973. இந்தியாவில் எந்த ஆண்டு யானைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் வந்து 1992. ஸோ இந்த புலிகள் பாதுகாப்பு யானைகள் பாதுகாப்பு வந்து மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 2020 வர டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்கட்டும், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் அது வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துங்க ரெண்டு வருஷத்தையும், ஓகேங்களா? ஸோ புலிகள் பாதுகாப்பு யானைகள் பாதுகாப்பு திட்டம். அடுத்து பாருங்கள், எந்த ஆண்டில் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் துவங்கப்பட்டுன்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் வந்து 1976. இந்தியாவில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது துவங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் வந்து 1999. ஸோ கடல் ஆமைகள் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. அசாம் மாநிலத்தில் உள்ள காண்டா மிருகங்களை பாதுகாப்பதற்கு துவங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பு 2020. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் போட்டித் தேர்வில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா 2020ன்னு அதிலே அவர் இருக்கு, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்தியா, அமெரிக்கா மற்றும் சீனா, அடுத்து இந்தியாவுக்கு தான் இடம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா, ரெண்டாவது சீனா, மூன்றாவது இந்தியாங்க. 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு எத்தனை யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும்? ஸோ ஆன்சர் வந்து 1500 யூனிட். கோப்பர் கேஸ் என்பதன் பொருள் என்ன? மஸ்டர்ட் சாணம், சரிங்க, மாட்டுச்சாணம், ஓகேங்களா? அதை வந்து கோப்பர் கேஸ்ன்றாங்க, ஓகேங்களா? உலகின் மிக உயரமானது மிக பெரியதுமான காற்றாலை எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டோம்னா, ஹவாய் பகுதியில் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ கோப்பர் கேஸ்னா மாட்டு சாணம், ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஒரு காற்றாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் எத்தனை வீடுகளுக்கு பயன்படுத்த முடியும்னு கேட்டாங்கன்னா, 300 வீடுகளுக்குங்க. ஸோ இதில் இருக்கிற 15 கொஸ்டின் வந்து மிக மிக முக்கியமான கொஸ்டின் தாங்க, எல்லாமே வந்து போட்டித் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை எக்ஸாம்ன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.